ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்சல் பண்ண மாதிரி அப்படியே தான் இருக்கணும். என்ன சொல்ற? பிரிக்காம எப்படி யூஸ் பண்றது? அதை யாரு யூஸ் பண்ண போறா? நமக்கு பணம் தேவைப்படுது, அதை நான் விற்க போறேன். என்னடி பேசுற? சீரா வந்த பொருளை விற்க போறியா? அசிங்கமா இல்ல? சீர் கொடுத்துட்டாளுங்க, பெரிய சீர். இந்த காலத்துல பிச்சைக்காரன கூட டிவி டெக்கு அது இதுன்னு என்னலாமோ குடுக்கறாங்க. என் புள்ள ராஜா மாதிரி இருக்கான். இவனுக்கு ஏமாத்தி விட்டாளுங்க என் புள்ளைய. ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. துப்பு கெட்ட மனுஷா, ஏதாவது பேசுறீங்க? கிழிச்சிருவேன் கிழிச்சு. நானே காஃபி குடிக்காத கோவத்துல இருந்துட்டு இருக்கேன். போங்க, போய் வேலையை பாருங்க. சும்மா கத்துற என்னது? அவ அபிநய சுந்தரி, நீங்க ஆடி காட்டுறீங்களா? ஏமா, எவ்வளவு நேரமாச்சு உன குடின்னு சொல்லி. இத பாரு, ஒரு குடம் தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன். நீயும் குளிச்சுட்டு என் பிள்ளைக்கு மிச்சவை, போ. என்னங்க இது? என்னது கையில லெட்டர்? யாருக்கு? உங்களுக்கேவா? ஆளா பாரு. காஃபி இன்னைக்கு அவ்வளவுதான். சே, அபி அபி. அத்தை என்னத்த? இன்னைக்கு நீதான் சமைக்கிற. என்னமோ உன் சமையல உங்க அம்மா வீட்டுல ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளினாங்க. பாப்போ நீ எப்படிதான் சமைக்கிறன்னு. உன் சமையல விட ஒண்ணும் மோசமா இருக்காது. என்ன என்ன பேச்சு நடக்குதுங்க? கணமா, இன்னைக்கு உங்க அண்ணி தான் சமைக்க போறா. உனக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிடறதுக்கு பெரிய லிஸ்டா சொல்லு. தோ போடுற ஒரு பெரிய லிஸ்ட. அண்ணி, எனக்கு இந்த உருளைக்கிழங்கு பொடிமாசு, மைசூர் ரசத்துல நெய் விட்டு, அப்புறமா இந்த வெண்டைக்காய் வறுவல், இந்த கத்திரிக்காய்ல வந்து ஸ்டஃப் பண்ணிட்டு, அப்புறமா இந்த வெஜிடபிள் புலாவ். வித்யா, நம்ம வீட்ல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த ஐட்டம்ஸ்லாம் உன் கல்யாணத்துல வச்சுக்கலாம். அப்பா, எனக்கு இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. அண்ணி, இந்த ஐட்டத்துல எல்லாம் பாதியாவது நீங்க செய்யணும். பாதி போதுமா? போதும், ஏன்னா நான் டைட்டிங்ல இருக்கேன். அம்மா அபி, அப்பப்ப இப்படி முட்டாள்தனமா ஜோக் அடிப்பா, நீ சிரிச்சிடாத. சரி சரி, நான் போய் மார்க்கெட்ல கறிகாலாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இது பாருங்க, பத்தலும் தொத்தலமா வாங்கிட்டு வந்து நிக்காதீங்க. அங்க எவ்வளவு பார்த்து கேக்கா பிக்கேல நிச்சிட்டு நிக்க போறீங்க உங்களை மாதிரியே. ஏண்டி என்னென்னமோ சொல்றியே, இதெல்லாம் எங்க சாப்பிட்ட? அக்கா, ஹாய் வித்யா. அக்கா அக்கா அக்கா, மனோகர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. நீ இல்லாம வீடு வீடு மாதிரியே இல்லக்கா. போர் அடிக்குது. வீடே விருச்சோன்னு இருக்குதுக்கா. எனக்கும் அப்படிதான். உங்களை எல்லாம் பார்க்காம பேசாம எப்படி இருக்கு தெரியுமா? சரி, அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்கக்கா. இது பாரு, அவங்களை பத்திரமா பாத்துக்கோ. அவங்களை நிறைய வேலையெல்லாம் செய்ய விடாத. அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. சரிக்கா. எனக்கு ராத்திரி பூரா உங்க ஞாபகம் தான், தெரியுமா? உருப்ட மாதிரிதான். நேத்தான் கல்யாணம் ஆயிருக்கு. இதுல ராத்திரி பூரா பிறந்த வீட்டு ஞாபகமா பெருமையா வேற பேசிக்கிறா. ஏண்டியம்மா, என்னமோ 10 வருஷம் பிரிஞ்சு வந்தவங்க மாதிரி பிலிம் காட்டுறீங்க. உங்க அக்கா வந்து நேத்து ஒரு நாள் தான் ஆச்சு. ஆமா ஆமா, ஒரு நாள் பாக்கலன்னா அப்படியே பாடி போயிடுவாங்க. பயங்கர பாசம். ஏ மனோகர், உனக்கு அக்கானா அவ்வளவு பிடிக்குமா? ஆமாங்க. அது சரி, ரெண்டு பொடிசுங்களும் என்ன இவ்வளவு தூரம்? அக்காவையும் மாமாவையும் மறுவீடு அழைக்கிறதுக்காக வந்தோம். என்னது, மறுவீடு அழைக்க வந்தீங்களா? யாரு, நீங்க ரெண்டு பேருமா? சுத்தம் மரியாதை தெரியாத குடும்பமா இல்ல இருக்கீங்க. மறுவீடு அழைக்கிறதுக்கு உங்க வீட்டுல அரண்ட ரோசி போட்ட பையன் யாரும் இல்லையா? இல்லத்த, அது வந்து. டேய், ஆளை பாரு. உங்க வீட்டுல நாய்க்குட்டி எதுவும் வளர்க்குறீங்களா? அப்படி வளர்த்தா அதையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. மொழி
நிக்கிறத பாரு. வீட்டுல வேற யாரும் இல்லன்னு தான் எங்களை அமிச்சாங்க. உங்க அம்மாக்கு வயசு மட்டும்தான் இருக்கு, வியவஸ்தை கொஞ்சம் கூட இல்ல. அம்மா மேல தப்பு இல்ல அத்த, சித்தியும் சித்தப்பாவும் வந்திருக்க வேண்டியது, அவங்களால வர முடியல. வேற யார் இருக்கா? அபி அக்கா தான் எங்க வீட்லயே மூத்தவங்க. அப்படியே ஆனந்தி அக்கா வந்திருந்தாலும் அவங்களும் வயசுல சின்னவங்க தானே, நாங்களும் வரக்கூடாதுன்னா வேற யார் வருவா? எப்ப வந்தீங்க? இப்பதான் அங்கிள் வந்தோம். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏன் நிக்கிறீங்க, வந்து உட்காருங்க. பரவாயில்ல அங்கிள். சரி சரி, என்னமோ செய்யுங்க. ஆமா, மறுவீடு அழைக்க வந்திருக்கீங்களே, எதுல வந்தீங்க? பஸ்ல வந்தோம் அத்த. அதுவும் நின்னுட்டே வந்தோம். அத வேற பெருமையே சொல்லு. ஏன் புள்ள பஸ்ல எல்லாம் வரமாட்டான்? இல்ல, போகும்போது ஆட்டோல கூட்டிட்டு போயிடுறோம். ஏய், எப்படா வந்தீங்க, என்ன விசேஷம்? குட் மார்னிங் மாமா. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. டேய் பாஸ்கரா, உன்ன மறுவீடு கூட்டிட்டு போறதுக்கு கிழவனும் கிழவியும் வந்திருக்காங்க. ஆமா, சிறுசுங்க வந்தாலும் ஜாலியான விஷயம் தான், பரவாயில்ல. தேங்க்ஸ் மாமா. டே பாஸ்கரா, ஓ மாமியாருக்கு வியவஸ்தை ரொம்ப கம்மி. பொடிசுங்களை அனுப்புறதே தப்பு. அதுவும் அனுப்பியிருக்கிற நேரத்தை பாரு. இப்பதான் உன் பொண்டாட்டிய சமைக்க சொன்னேன், இதுங்க சாயந்தரமா வந்து தொலைக்க கூடாது. இப்ப போய வரணும். அம்மா எங்களை நல்ல நேரம் பார்த்துதான் அமிச்சாங்க. அக்கா வேணா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரட்டும், நாங்க வெயிட் பண்றோம். பொண்ணுக்கு பதில மட்டும் ரெடியா வச்சுக்கோங்க. எங்க வீட்டுலதான் போன் இருக்க, ஒரு 1.5 ரூபாய்க்கு ஒரு போனை பண்ணி தொலைக்க வேண்டியதானே? வேலையை கெடுக்கிறதுக்குன்னே வந்து நிக்குதுங்க. இப்ப என்ன ஆயி போச்சு? அவங்க தான் வெயிட் பண்றோம் சொல்றாங்கல்ல. அம்மா அபி, நீ சீக்கிரமா போய் சமையல் பண்ணு. இந்த பாருமா, உங்க அம்மா வீட்டுக்கு போற அவசரத்துல வெந்தது வேகாததுமா ஆக்கி எங்க தலையில கொட்டாத. மனுஷ மக்கள் எல்லாம் சாப்பிடணும். உங்க வீட்டு ஆளுங்கள்லாம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இந்தா போ. பாஸ்கர், உன் ட்ரெஸ் அபி ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. லாஸ்ட் மினிட்ல எடுத்து வைக்கிறேன்னு ஏதாச்சும் மறந்துட போற. அதெல்லாம் தாலி கட்டின பொண்டாட்டி எடுத்து வைப்பா, நீங்க சொல்லாதீங்க. ஹே போடா. ஆமா ஆமா, எதையாவது சொல்லி. ஓ, அம்மா தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு. என்ன முனையிட்டே போறீங்க? உக்காருங்க, உங்க அக்கா வர 1/2 மணி நேரம் ஆகும். உக்காரு. மனோகர், உனக்கு போர் அடிக்கு தான் என் ரூமுக்கு வாங்க, நம்ம கார்ட்ஸ் விளையாடலாம். எனக்கு சீட் எல்லாம் ஆடி பழக்கம் இல்லைங்க. நான் 3 சீட்டு மங்காத்தாலாம் நல்லா ஆடுவேன். நான் வரட்டுமா? உன்னை யாரும் கூப்பிடலாமா? வந்துட்டான் போய். அம்மா இருப்பாங்கல்ல? ஆமா. அபி, ஆட்டோவுக்கு காசு? ஆண்டி வீட்டுல இருக்கல? ஆமா அம்மா, வீட்டுல தான் இருக்கா. அபி கண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா வீட்டுக்கு ஒரு தாலியா வந்துக்கிறேன். ரோஜோதி அம்மா எங்க இருக்காங்க? உள்ள இருக்கிறாங்க. வா வா, வாங்க 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 தம்பி, வாங்க. அம்மா இங்க இருக்காங்க, நான் கூப்பிடுறேன். இந்த கற்பகம் யார் வந்திருக்கனு பாரு. அபி, நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. வாங்க மாப்பிள்ள. ஆனந்தி எங்க? ஆனந்தி அக்கா, சீக்கிரம் வா. ஆனந்தி, நான் வந்திருக்கேன். சீக்கிரம் வாடி. ஐயோ ஆனந்தி, சீக்கிரம் வாடி. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. என்ன பண்ண, போனதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருந்தியா? சந்தோஷமா இருந்தேன். அடி, சந்தோஷமா இருந்தியா? இல்லன்னா உனக்கு சந்தோஷமா? என்னங்க இவங்க? எங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க. இவங்க பேரு யோகமணி அக்கா. நல்லா இருக்க. சரி வாங்க உள்ள போலாம். அப்புறம்
வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. எப்ப வந்தீங்க? இப்பதான். அபி நல்ல பொண்ணுங்க, பத்திரம் பார்த்து தங்கம் நல்லபடியா வச்சுக்கங்க. நான் போய் அபிய பாக்குறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? அக்கா பார்க்க வந்தீங்களா? ஆமா, வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பிஸ்கட். ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணும் என்ன? போங்க. ஒரு நாள் பிரிஞ்சதுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என் மேல எல்லாருக்கும் அவ்வளவு பிரியம். அபி, என்ன அபி, என்ன நடந்துட்டு இருக்கு? உனக்கு கல்யாணம் ஆனதே மறந்துட்டியா? புருஷன்காரன் ஒத்த குரங்கு மாதிரி வெறுக்கி வெறுக்கி பாத்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஏதோ கடக்கட்டன்னு போயிட்ட. இல்ல, தெரியாமதான் கேக்குறேன். நீ என்ன வெளியூர போயிட்டு வந்த? நம்ம வீட்டில இருந்து பஸ் பிடிச்சி இங்க வரதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். நீ கொடுக்குற இந்த ரியாக்ஷன் பில்ட் அப்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. இல்லங்க, இது வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்க பிரிஞ்சதே இல்ல. அதான் சரி இருக்கட்டும். அல்ல, மாப்பிள்ளைக்காரன் ஒருத்த வந்திருக்கான்ல, யாருக்காவது ஒரு கப் காஃபி கொடுக்கணும்னு தோணுச்சா? எல்லாம் எல்லாரும் அபியங்க அபியங்கன்னு பாசமா குலாவுறீங்க. என்னவா போ? ஐயோ, I'm so sorry. என்னங்க? ஃபேஸ் வாஷ் பண்ணோம், டவல் எடுத்து வை. சரிங்க. எடுபட்ட நாய், மனசுல பெரிய மன்மதராசா நிரப்பா. மேல வந்தேனா ஆஞ்சிருவா ஆஞ்சு, போற வரப்பெல்லாம் நோட்ட விடுறது. எரும மாடு எரும மாடு, ஒரு நாள் கையில கிடைக்கட்டும் மவனே. உன்ன என்ன பண்ற பாரு. என்னங்க, எப்பவுமே வயலன்ஸ் இருக்கும், இன்னைக்கு ஓவர் வயலன்ஸா இருக்குது உங்க குரல். அந்த கீழ் வீட்டு பொறுக்கியில ஒரு அற விட்டேனா எங்க போய் விழுவான்னு தெரியாது. பெரிய மல்யுத்த வீர மாதிரி கையில ஒரு இரும்பு கம்பியும் பெரிய கடப்பாரி எடுத்துட்டு கொடுத்தப்பட்டுக்கு வேலைக்கு போற மாதிரி மொட்டை மாடியில நிப்பா மாப்பிள. அவன் பாட்டுக்கு நின்றுட்டு போறானுங்க, அதுக்கே நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. மாப்பிள்ள, அவன் போற வரப்பெல்லாம் ஜன்னல் நின்னு பாத்துட்டு போறான். அவ வயசு என்னங்க உங்க வயசு என்ன? இதுக்கு போய் கொஞ்சம் கூட விவசாய இல்ல உங்களுக்கு. அவன் என்ன ஒண்ணு பாக்கல, என் பொண்ணு வித்யாவை பாத்துட்டு போறான். இது அதை விட கொடுமீங்க. என்ன நீங்க? அப்ப நான் சொல்றது என்ன பொய்யா? இல்லைங்க இல்லைங்க, நான் அதை சொல்லலைங்க. அவனுடைய டேஸ்ட் சொன்னுங்க. இல்லைங்க, அவ எவ்வளவு காஞ்சு போய் கிடந்திருந்தான், நம்ம வித்யாவை சைட்டு அடிச்சிருந்திருப்பான். அவன் மொட்டை மாடிக்கு போகும்போது தற்செயலாக இந்த பக்கம் பார்த்துருப்பான். இதுக்கு போய் சீரியஸாக சண்டை போட்டால் எப்படி? நாமளே இந்த பையனுக்கும் வித்யாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பேசினா நல்லா இருக்குமா? பார்த்தீங்களா பார்த்தீங்களா, பொண்ணை பெத்த அப்பா மாதிரியா பேசுறாரு. அந்த நாய் உள்ள வந்து கையை பிடிச்சி இழுத்தா கூட இவர் பார்த்துட்டு சும்மா தான் உட்காந்துருப்பாரு. மாப்பிள்ள, நீங்க தான் ஆம்பளையா லட்சணமா, அவனை போய் ரெண்டுல ஒண்ணு பார்த்து. இது என்ன பெரிய விஷயங்க? நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, மாவனை அவனை மாடியார் விடாம பண்ணிடுறேன். வேண்டாம், சின்ன விஷயத்த பெருசு பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா சொல்றீங்க மாப்ள. நீங்க தட்டி கேளுங்க மாப்ள. அவனே நான் எல்லாம் தட்டி கேட்க ஆரம்பிச்சேன்னா கட்டடமே போல போலன்னு கோட்டி போயிருங்க. பையாத்து போய் தெரியுறா மாப்ள. நான் சின்ன வயசுல இருந்து பையாத்தவன் இல்ல. போங்க பாருங்க, போய் ரெண்டு நாள் பாருங்க பாருங்க. நீங்க பாருங்க, அவன பொடி மாஸ் பண்ணிட்டு வாங்க. கோணவாய் மாப்ள கொலகாரனாய் ஜெயிலுக்கு போய் தொலை போறான். அப்படியாவது இந்த வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். ஒண்ணு இல்ல, முடிஞ்ச எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டா போ. இதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. நீ தான் இந்த மன்மதனா? ஊஞ்சல படுத்து பிலிம் காட்டுறியா?
வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க யாரும் இல்லையில்ல? இல்லை. ஆ, பயந்துருவாங்க, அதுக்காக கேட்டேன். ஆ, ஏண்டா இந்த மாதிரி ஜிம்மில் திருடிக்கிட்டு வந்த ராடை வச்சு அதில் ரெண்டு டப்பாவை கமுத்துனா நீ பெரிய மல்யுத்த வீரன் நினைப்பா? வேண்டாம். ஆ, என்ன வேண்டாம்? நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். டேய், என்ன பிரச்சனை? எதிரியோட பலம் தெரிஞ்சுக்கிட்டு எதிரி எதிரி எதிரியோட பலம் தெரிஞ்சுக்கிட்டு சமாதானம் பேசுறியா? வித்ரா பண்றியா? இங்க பாரு, உன் எலும்பு இன்னைக்கு உன் எலும்பு என்னாம நான் மேல போக மாட்டேன். வேண்டாம், தாங்க மாட்டீங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வேண்டாம். தாங்க மாட்டனா? ஏய், நல்ல ஸ்டீல் பாடிடா, அடிப்பியா? ஏய், எதுக்குடா கண்ணாடியை கழட்டுறா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் சார். பயந்துட்டோம் போல இருக்கு சார். கொஞ்சம் திரும்புங்க. எதுக்கு? ஏய், கால் இல்ல. அதான் ஏய், கால்ல வேண்டாம் பாப்பா, வேண்டாம். விடு, மரியாதை வேணும். மரியாதை என்ன இருந்தாலும் நீ. மரியாதை வேணுங்கிற, மரியாதை வேணுங்கிற.